தமிழகத்தில் பாஜக பிரதான கட்சியாக உருவெடுக்கும் என்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கேரள பாஜகவின் புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் நடந்தது. அந்த கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் மற்றும் குடும்ப அரசியல் கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிகாரத்தை பெற பொய் தகவல்களை பரப்புகின்றன. அந்த கட்சிகள் பாஜகவை வடமாநில கட்சி போல் சித்தரிக்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டன. ஆனால் அவை அனைத்தும் சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் உடைத்தெறியப்பட்டது. இந்த தேர்தலில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் முன்பை விட அதிக வாக்குகளை பாஜக பெற்றது. தென்னிந்தியாவில் பாஜக வலுவாகி வருகிறது. கேரளாவில் திருச்சூர் தொகுதியில் மட்டும் பாஜக வெற்றி பெற்றது. இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திருவனந்தபுரம் மற்றும் அட்டிங்கல் தொகுதியில் தோல்வியடைந்தாலும் பாஜகவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்துள்ளன. 6 மாநகராட்சிகளில் பாஜக முன்னிலை வகிக்கிறது. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் 36% வாக்குகள் கிடைத்துள்ளன. இது வெற்றிக்கு சமம். கேரளாவில் எதிரெதிர் அணிகளாகவும் அகில இந்திய அளவில் ஒரே அணியாகவும் பயணிக்கும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் காலாவதியான கொள்கைகளை மக்கள் நிராகரித்துள்ளனர். இங்கு பாஜகவினர் உயிரை பணையும் வைத்து போராடி வருகின்றனர். 2026 நடைபெறவுள்ள கேரள சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றிக்காக காத்திருக்கிறோம். அதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். தமிழ்நாட்டிலும் பிரதான கட்சியாக பாஜக உருவெடுக்கும் நாளும் வெகு தொலைவில் இல்லை என்றார்.